ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். நித்தீஸ்வரில் இன்றைக்கி பழைய பேங்கிள்ஸு உள்ளன் வச்சு சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட எல்லாத்துமே ஓல்டு பேங்கிள்ஸ் இருக்கும், அதில் மெட்டல் வலையிலேருந்தா எடுத்துக்கோங்க. இப்போ அதை வச்சு சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் ஒன்று, ஒரு ரோஸ் கலர் ஒன்று. இது ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எப்படியும் யூஸ் பண்ணாத ஓல்டு பேங்கிள்ஸ்லாம் நிறையவே இருக்கும், அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி வரணும். அதே மாதிரி இப்படி இருந்து இப்படி வரணும். கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கலாம். அப்படி ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் சுற்றுறது. எல்லாத்தையும் நான் சுற்றிட்டு காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுற்றிருக்கேன். நான் வரும் ஒரு அஞ்சு, க்ரீனில் ஒரு மூணு, இந்த ரோஸில் ஒரு நாலு வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ஒரு வளையல் வச்சு, ப்ளைன் வளையல் வச்சு, இப்போ இது நான் எல்லாத்தையும் நான் இதோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி போகிறேன். ஒரு ஊசி நூல் வச்சு நம்ம அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு எல்லாத்தையும். எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கிட்டேன், தெரியாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சூப்பராக நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். நம்மகிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது பேர்ல்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எங்கிட்ட கிளாஸ் மிரர் இருக்குது. நான் இதை வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். வச்சு கம் வச்சு ஒட்டிடணும். இதில் நம்ம கிளாத்துக்கெலாம் வச்சு ஒட்டுறது தான் இது, ஃபேப்ரிக் க்ளூ. இது ஒட்டிட்டிங்கன்னா வராது வெளியில். அவ்வளோதான், இப்போ டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து டெசல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளன் எடுத்து இந்த மூணு விரல் வச்சு ஒரு 15 இல்லை 20 சுற்று பார்த்திங்க இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம உள்ள விட்டு கட்டிக்கலாம்.
ரொம்ப இறுக்கமாக கட்டணும். இதை அப்படிதான் கழலாது. கீழே நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நுனியில் பிடிச்சிட்டு நம்ம உள்ள நடுத்து கான்ட்ராஸ்ட் கலரில் கட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இது முடி நல்லா போடலை, அப்புறம் முடி போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அழகான டெசல்ஸ் கிடச்சிருச்சு. நான் வந்து ஒரு 4-5 பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த பேங்கல் பிளைனாக இருக்குல்ல, அதுக்காக அது மேலே ஒரு ஒரு எல்லோ கலரில் வச்சிடலாம். அதுக்கும் க்ளூ வச்சுட்டு, ஃபேப்ரிக் க்ளூ தான், இப்படி வச்சுட்டா அது ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒரு மிரர் வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. டெசல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா டெசல்ஸ்க்கு நான் வந்து பேர்ல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கோத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்படி போட்டு நாட் பண்ணிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டெசல்ஸில் இந்த முத்துக்கள்லாம் கோத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாலில் மாட்டுறதுக்காக இந்த இடத்துல ஒரு உள்ளன்லேயே ஒரு கயிறு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஓல்டு பேங்கல் உள்ள வச்சு செஞ்ச வால் ஹேங்கர் ரெடி. காயட்டும் காஞ்ச உடனே பார்க்கலாம். இது வந்துடுது. நம்மக்கிட்ட க்ளூக்கன் இருந்தால் கூட க்ளூக்கன் வச்சுக்கலாம், அது ரொம்ப சூப்பராக ஒட்டும். க்ளூக்கன் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.